தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ்நாட்டு நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மகேந்திர நிறுவனத்தில் ரொம்ப ஃபேமஸான காரணம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ. இந்த மகேந்திரா பொலிரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் பண்ண போகிறதா சொல்லிட்டு மகேந்திரா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி சுவாரஸ்யமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நண்பர்களே, மகேந்திரா நிறுவனத்திலே ஒரு சூப்பரான கார் சொல்லுன்னு கேட்டால் எல்லோருக்கும் உடனே தோன்ற கார்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பொலிரோ. இந்த மகேந்திரா பொலிரோ பார்த்தீங்கன்னா கடந்த 2000 மகேந்திரா நிறுவனத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கார் அறிமுகப்படுத்தி பார்த்தீங்கன்னா 19 முடிந்துவிட்டது. அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரா பொலிரோ 1 மில்லியன் காரை விற்பனை பண்ணியிருக்குதான் சொல்லிட்டு மகேந்திரா நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் புதிய பாதுகாப்பு விதிமுறைக்கு உட்பட்டு இந்த மகேந்திரா பொலிரோவில் ஒரு சில பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுப்பது மூலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுகாப்பு அதிகரிக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜாகவே இருக்கும். இதில் 2வது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரைவர் சைட் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. 3வது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இயர் பார்க்கிங் சென்சர் கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸில் வண்டியை பார்க் பண்ணும்போது கரெக்டான டிஸ்டன்ஸில் கரெக்டாக வண்டியை பார்க் பண்ணலாம். இதில் 4வது அப்டேட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியண்ட்லேயும் வரும். இதை தவிர இந்த காரில் வேறு எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை. அடுத்ததாக மகேந்திரா பொலிரோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்ப்போம். இதில் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2523 சிசி கொடுத்துருக்காங்க. இதனுடைய பிஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 62.1 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 195 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட கியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 117 km/h போகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 2 வீலியும் டிஸ்க் பிரேக் வரும். ரியரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட மைலேஜின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15 km/h மைலேஜ் தரும்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்பில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட விலையின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 774,000 முதல் 942,000 வரை வரும். அதாவது அந்தந்த வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை மாறுபடும். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவலாம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா சந்தேகம் கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.